ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது பதினோராவது கிளாஸ் எஸ் கரெக்டுங்களா ஸோ பத்து கிளாஸ் நம்ம முடித்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது கொஷனுக்கு மேலே நடத்தியாச்சு அதாவது ரேஷியோ சரா சராசரி அதுக்கப்புறம் வந்து இயற்கனதும் முடித்தாச்சு ஓகேங்களா இது எல்லாமே லெவல் ஒன் கொஷின் நிறைய பேர் கேட்டிங்க இது மட்டும் பார்த்தா போதுமானா ஸோ இது மட்டும் பார்த்தா போதும் தான் பட் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கொஷின்ஸ் இருக்குது அட்வான்ஸான கொஷின் இப்போயே எல்லாத்தையும் சொல்கிற முடியாதுன்னு தான் இது இந்த இந்த பேசிக்காக இதை முடிச்சுட்டு அதுக்கத்து அட்வான்ஸ்

அதாவது எய்தர் ஆர் இதுதான் நிறைய கேட்பாங்க சம்டைம் டஃபாக கேட்கும்போது அதுவும் கேட்பாங்க அப்போ நம்ம ரெண்டு தீ தானே பார்க்கணும் அப்படின்றது தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு எண்பத்து நமக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் எண்பத்தஞ்சு சதவீதம் இது போதும் அப்போ பதினஞ்சு சதவீதம் நம்ம பார்க்கணும் எதுக்கு இருபது கொஸ்டினுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இன்னும் அந்த அஞ்சு கொஸ்டின் நான் தொடவே இல்லை இருபது கொஷினுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் அதாவது எப்படி சொல்லலான்னா ஒரு பதினஞ்சு கொஷின் வரைக்கும் ஓகேங்க இந்த முந்நூறுக்கு இதே மாடல் தான் வரும் மீதி இருக்கிற பதினஞ்சு பதினாலு அப்படி வச்சிக்கலாமே ஸோ மீதி இருக்கிறது நம்ம அடுத்த செட்டு நடத்துவோம் இதை முடிச்சுட்டு மறுபடியும் அதே ரீகால் அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான கொஷின்ஸாக இருக்கும் இதே இப்போது இதே சராசரியை இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற கொஷின் எடுத்து நான் போடுவேன் ஓகேங்களா ஸோ அதே நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் இப்போ நேற்று கூட பார்த்தோம் வெரிஃபிகேஷன் ஒன்று வைக்கிறோம் அதாவது டிஎன்பிஸில் இப்போ புது சிலபஸில் நம்ம நர்த்தத்தை எப்படி கேட்குறாங்கன்னு வைப்போம் ஸோ அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து மெசேஜ் ஃபஸ்ட் வச்சு கேட்டிருந்தாங்க இந்தா இது நீங்கள் பாருன்னு எழுத சொல்லிட்டீங்க எழுதி வச்சுட்டேன் இப்போ இன்னத்துக்கு திடீர்னு வேறு ஒரு கொஷின் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் என்ன கே சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஸோ அதனால உங்களும் கேட்குறேன் அந்த வெரிஃபிகேஷன் வீடியோ போடலாமா இல்லை வேணா சார் நீங்கள் முதல்ல அப்படியே முந்நூறு லைங் நத்திட்டு போங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் ஓகே நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் பிரதர் சிஸ்டர் சொல்லி விட்டுருங்க அந்த கமான் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த சேனலில் நீங்கள் புதுசாக தான் சப்ஸ்கிரைபில் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி நம்ம போகிற வீடியோ கொடுங்க வரும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்குங்களா டிஸ்லைக் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம உங்களுக்கு ஒரு எண்பது கொஷின் முடிச்சுட்டு அடுத்தது எல்சி மேத்ஸ் தான் இருக்குது ஓகே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் எழுதி வச்சுட்டு இருப்பீங்க எல்லாமே எல்லா கொஷனும் எழுத சொல்லிவிட்டு நோட்டில் ஸோ என்னென்னா எல்சி மேத்ஸ் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம நடத்தணும் ஸோ மறுபடியும் நான் அதே ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் கவனிச்சிங்களா அட என்னடா இதே தான் மறுபடி வருது அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தள்ளி போடலான்றதுக்காக என்ன பண்ணிக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துருவோமே அப்படின்றது தான் ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் வந்து கிட்டத்தட்ட அறுபது கொஷின்ஸ் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு அதில் வந்து நான் முப்பது கொஷின் தான் கொடுத்துருக்கேன் நடுவில் நான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் டைப்பாக பிரித்து சொல்ல போகிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் அதாவது பின்னம் க தசம பின்னம் இன்றைக்கி நம்ம மேக்ஸ் வீடியோ ஒன்று போட்டுருந்தோம் அதாவது குரூப் டூக்கு அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் பின்னம் தசம பின்னம் இம்பார்ட்டன்னு சரிங்களா ஸோ அந்த கணக்கை எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தா சிம்பிளிஃபிகேஷன் என்ன சார் இவ்வளோ தூரம் வந்துட்டிங்களே அப்படின்னு நினைக்காதீங்க எழுதி வச்சிட்டிங்க இல்லை ஸோ மறுபடியும் ரிட்டன் நம்ம எல்லாம் தான் சொல்லப் போகிறோம் நான் ஒன்றும் ஒரு டாபிக் உள்ளே போயிட்டு அதை முடிக்காமல் நான் வெளியே போகல இப்ப அதர் டாபிக் எடுக்கணும் அது ஆல்ரெடி நடத்தினால நடத்திடுவேன் எல்லாத்தையுமே நடத்திடுவேன் கொஞ்சம் மாற்றமாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப நாள் எடுத்து எடுத்து ஸோ அதை எடுத்து ஒரு அலசு அலசிட்டு வந்துடுமே அப்படின்றதுக்காக தான் ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது போதுமான அளவு தாங்க இருக்கும் அதுலேருந்து தான் வரும் ஓகேங்களா ஸோ அப்படின்னு டெப்த்தாக பார்க்கலாம் ஒன்று ஒன்று கொஷின் எடுத்து அழகாக ஷார்ட்கட்டில் அதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றதும் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ பார்க்கலாம் எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க பிரதர் அண்டு சிஸ்டர் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த கொஷனுங்க இது வந்து சிம்பிளிஃபிகேஷனில் நாலு கொஷின் முதல் நாலு கொஷின் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நாலு கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நாலு கொஷினும் இதில் வந்து நிறைய டைப் இருக்கு இந்த கொஷின்லாம் வந்து கேட்ட க இயர் வந்து நான் அப்படியே சொல்கிறேன் நான் நடத்தும் போதே சொல்லிட்டு வந்துடுறேன் நீங்கள் அப்போ புரிஞ்சுப்பீங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் தான் சொல்கிறேன் ஒன்று ஒன்று பை மூணு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு வருங்க இங்கே ஆறுன்னு வரும் ஸோ டைப்பிங் மிஸ்டேக் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க ஏன்னா ரெண்டு இடத்துல நாலு வராது ஓகேவா ஸோ இங்கே நாலு தான் இங்கே அஞ்சு இங்கே ஆறு ஓகேவா அது மட்டும் மாட்டிங்க ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு இதன் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு விஏஓ கொஷனில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஈவோ ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது ஈவோ த்ரீ ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் இந்த மாடல் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் இது டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் கேட்டிருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் கேட்டிருக்காங்க ஸோ இப்படி கேட்கக்கூடிய கொஷின் எப்படி சார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு தெளிவாக சொல்லிட நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்று ஒன்று பை மூணு அப்படின்னு இருக்குது ஓகேவா இதே மாதிரி இப்படி வச்சுக்கிறேன் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூணு இப்படின்னு இருக்கும் இதே நம்பரை நம்ம எப்படி எழுதலாம் எதை இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்று பை மூணுன்னு எழுதலாம் தப்பு கிடையாது ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போகணுன்னு அவசியம் கிடையாது அது முழுக்கே தெரியும் ஒரு என் அப்படியே இருக்குன்னா அது ப்ளஸ்ஸுன்னு அர்த்தம் அதுக்கு மென்ஷன் மைனஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணணும் அப்போது இது ஒன் இது ஒன்று ஒன்று பை மூணுன்றது கலப்பு பின்னோம் அப்போ இதுவும் கலப்பு பின்னம் தான் இதுலேருந்து தெளிவாகுதா அப்போ இதுவும் கலப்பு பிணம் தான் ஏன்னா மைனஸ் இருக்குது மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ மைனஸ் இருக்கு மைனஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணோம் ப்ளஸ் இருந்தால் மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்போது இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க வழக்கமாக இப்போது வழக்கமாக ஒன்று ஒன்று பை மூணுன்னு இருக்குன்னு வச்சிங்களேன் இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க இதை ரெண்டுத்தையும் பெருக்குவீங்க

இப்போது இதில் மைனஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ப்ளஸ் போட்டுப்போங்க ஆனால் மைனஸ் இருக்கும்போது கழிச்சிக்கணும் அப்போ என்ன ஆகிடும் ரெண்டு பை மூணுன்னு வரும் ஓகேவா இது தான் இது தான் நீங்கள் பண்ண போகிறீங்க சரி சார் அப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க அப்படியே எடுத்துப்போம் ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் வந்தால் எல்லாத்தையும்லாம் போட்டுட்ருக்காதீங்க இப்போ நாங்கள் தப்பாக கூட போட்டிருக்கோம் ஆமாம் அப்போ அது கூட நான் கன்சிடர் பண்ண எனக்கு அதெல்லாம் வேணாம் ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் எடுங்க வேறு எதுவுமே எடுக்காதீங்க ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டு எடுக்கணுன்னா இங்கே இருக்கா இது பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்று ஒன்று பை மூணு மைனஸ் போட்டு அதே மாதிரி லாஸ்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை நூறுன்னு போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா சரி இது மட்டும்தான் செய்யணும் நல்லா கவனிச்சிங்க இதில் ப்ளஸ்ஸும் இருக்கலாம் மேபி கொஷனில் ஓகேவா மைனஸும் இருக்கலாம் எல்லாமே ஒன்று தான் ப்ரொசீஜர் இப்போ என்ன பண்ணோம் இது ரெண்டுத்தையும் பெருக்குமா இது ரெண்டுத்தையும் இங்கே மைனஸ் இருக்கத்தால் கழிச்சிப்போம் அதேமாதிரி இது ரெண்டுத்தையும் பெருக்குவோம் மைனஸ் இருக்கிறதால கழிச்சிப்போம் இப்போ நான் இதை செஞ்சு காமிச்சிடுறேன் நீங்கள் ஆனால் வந்து எக்ஸாமில் இதெல்லாம் போட்டுட்ருக்காதீங்க இப்போ ஒரு மூணு மூணு மூணில் ஒன்று போனால் ரெண்டு பை மூணுன்னு வரும் இது ஃபஸ்ட்டு நம்பர் அப்போ லாஸ்ட்டு லாஸ்ட்டு என்ன நீங்கள் இந்த நூறாக கூட ஒன்று பிறகுண்ணா நூறு நூறில் ஒன்று போனால் தொண்ணூற்றி ஒம்பது அப்போ தொண்ணூற்றி ஒன்பது வகுத்தல் நூறுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் இப்போ இதுதான் கரெக்டுங்களா ஸோ இப்போ சார் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி ஒன்றையும் இப்படி ஒன்றையும் போட்டுடுறேன் சரி நல்லா கவனிச்சிங்க ஸோ இந்த விஷயத்தை நான் முடிச்சுட்டேன் தான் ஆன்சர் வரப்போகுது இப்போது என்ன சார் பண்ணணுன்னா கொஷினில் மைனஸ் இருக்க எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் மைனஸ் தான் இருக்கும் ப்ளஸ் ஒரு இடத்துல மைனஸ் ஒரு இடத்துலலாம் வராது இந்த மாதிரி சம்மில் இதில் ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லை மைனஸாக இருக்கும் இதில் மைனஸ் இருந்துச்சுன்னா இப்போ இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா ஸோ மைனஸ் இருந்தால் மொத நம்பரில் அதாவது ஃபஸ்ட்டில் மொதல் நம்பரையும் கடைசியில் ரெண்டாவது நம்பரையும் எடுத்துக்கணும் அதுதான் இந்த மைனஸ் சிம்பிள் போடுறேன் இந்த மாதிரி இருக்குது இப்போ அப்படியே எடுத்து எழுதுங்க அப்படியே எடுத்து எழுதுனா மைனஸாக இருந்தால் முதல்ல மொதல் நம்பரும் கடைசியில் கீழே இருக்கிற நம்பரும் என்ன நம்பர் வருதோ அதை எழுதுங்க சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க சுருக்க முடியல ஆன்சர் இது ஒன்றுன்னு வரும் இது ஐம்பதுன்னு வரும் அப்போது ஒன்று டிவைட் பை ஐம்பது ஆன்சர் ஓகேவா சப்போஸ் இது ப்ளஸ்ஸில் இருக்குது இந்த இடையில் வந்து இதில் மைனஸ் இருந்துச்சுங்களா ஸோ இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே ப்ளஸ்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன கிராஸ் கிராஸ்பொருட்கள் பண்ணி கூட்டிப்பீங்களா ஓகே அதெல்லாம் ஓகே அப்போது இங்கே என்ன பண்ணுவோங்க அப்படின்னு கேட்டால் ப்ளஸ்ஸாக இருந்தால் இதே மாதிரி ஆர்டராக எழுதிக்கிட்டீங்க முதல்ல கீழவும் கடைசியில் மேலேவும் எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா மேலே கேத்து மேலே தான் கீழக்கத்து கீழே தான் அதை என்கிட்ட சேஞ்ச் பண்ணக்கூடாது சேஞ்ச் பாருங்க தொண்ணூற்றி ஒம்போதா இது கீழே என்ன இருக்குது மூணு அந்த மூணு ஓகேவா அவ்வளோதாங்க நான் இதே கணக்குலேயே ரெண்டுத்தையுமே சொல்லிட்டு குழப்பிக்காதீங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறது குழப்பிக்க வேண்டாம் இப்போது இது சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க இது ஒரு மூணு 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 ஒம்பது முப்பத்தி மூணுன்னு வந்துடும் அவ்வளோதாங்க ஓகேவா ஸோ அடிச்சா இதுல முப்பத்தி மூணு ஆன்சர் வரும் இப்போ பட்டா நமக்கு மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க மைனஸுக்கான ஆன்சர் வந்து ஒன்று பை ஐம்பது ஆன்சர் ஆயிடுச்சு பார்க்கலாம் பி இருக்குங்களா சோ இவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாருங்க ஈஸி ஸோ தாங்க ஸோ ரொம்ப ஈஸி நான் எல்லாத்தையும் குழப்பலாம் இல்லை மைனஸ் இருந்தால் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு நம்பர் இப்போ பாருங்களேன் எக்ஸு இங்கே ஒய்யின்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இசேட்டு இங்கே ஏ அப்படின்னு வச்சுப்பேன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு புரியுதுக்காக ஃபார்மேட் எழுதுகிறேன் ஸோ இதையும் இதையும் போட்டால் மைனஸ் இருந்தால் அப்போது இதையும் இதையும் போட்டால் ப்ளஸ் இருந்தால் அவ்வளோதாங்க ஸோ இங்கே மைனஸ் வந்தால் இந்த நான் எக்ஸையும் ஒய்யும் போட்டுக்கணும் ஆனால் இடத்த மாற்றக்கூடாது இடம் வந்து அந்தந்த இடத்துல அப்படியே வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதே வந்து ப்ளஸ் ஆகிருந்தால் இசேட் டிவைட் பை ஒயின்னு போகிறோம் அவ்வளோ அவ்வளோதாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொரு சம்மு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா நான் போடுறேன் இதுலேயே காமிக்கிறேன் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு அதே மாதிரி இது ப்ராக்கெட் இருக்குது நான் ப்ராக்கெட் போடல நீங்கள் ப்ராக்கெட் சேர்த்துங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு அதுக்கப்புறம் ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலு அதுக்கப்புறமா அப்படியே எக்ஸெட்ரா போட்டு அதே மாதிரி கொஷின் தான் லாஸ்ட்டாக என்ன கொடுக்குறாங்கன்னா ஒன் ஒன்று மைனஸ் ஒன்று பை குடுக்குறாங்க கொடுக்குறாங்க இதன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எல்லாமே ப்ராக்கெட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்படி ப்ராக்கெட் இருக்குது நீங்கள் ப்ராக்கெட் போட்டுங்க ஒன் ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலு எக்ஸட்ரா கொடுத்து ஒன்று மைனஸ் ஒன்று பை எண்ணு சரிங்களா இதன் மதிப்பை கண்கன்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி கணக்கு கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ண தேவை ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மட்டும் எடுக்கணும் வேறு இங்கே எண்ணெய் இருக்குது அதுக்காக தான் நான் சமை போடுறேன் அப்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது இது மைனஸில் இருக்குது மைனஸ்ல இருந்தால் இது ரெண்டு பெருக்குமா ரெண்டு ரெண்டாக கூட ஒன்று போட்டால் இங்கேயே போட்டுறேன் நான் கொஷன்லேயே ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று பை ரெண்டு தான் வரும் இதுக்கு ஓகேவா அதே மாதிரி இதுக்கு பாருங்கள் எண்ணுங்க பிரிக்கிங்க என்னு தான் வரும் எண்ணில் என் மைனஸ் ஒன் டிவைட் பை என்னு வரும் அவ்வளோதான் இப்போ நான் அதை ரெண்டுத்தையும் மட்டும் எழுதிக்கிறேன் ஒன்று பை ரெண்டு அதே மாதிரி கடைசியாக என் மைனஸ் ஒன் டிவைட் பை எண் இப்போது இதில் என்ன இருக்குது நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இதையும் இதையும் போட்டால் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இதையும் இதையும் போட்டால் ப்ளஸ்ஸு இப்போ கொஸ்டின் நடுவில் என்ன இது இருக்குது மைனஸ் தான் இருக்குது அப்போ மைனஸ்னால் என்ன இருக்கும் ஒன் ஒன் டிவைடட் பை தான் ஆன்சர் அவ்வளோதான் எங்க சப்போஸ் கொஸ்டின் இடையில் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ரெண்டுன்னு போட்டிருவீங்க புரியுதுங்களா ஸோ இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்த டைப் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேட்ட கொஷின்ங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொஷின் இது பாருங்க எப்படி கேட்டுருக்காங்க இது எப்படி சார் போகிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸி தான் இது சரிங்களா இதை இப்போ என்ன கொடுக்கட்டுங்க நமக்கு தேவை இன்னும் சொன்னேன் ஸோ இது வந்து இந்த மாதிரி சீரியஸில் இருந்துச்சுன்னா அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி தான் சீரியஸ் இருக்கும் அது என்ன நம்பர் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மா இதில் இது இந்த மாதிரி சீரியஸ் இருந்தால் போதும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்களேன் ஒன்றும் இல்லை இது ப்ளஸ் இருக்குது நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மட்டும் எடுங்க வேறு எதுவும் தேவையில்லை ஸோ இது இரநூத்தி பதினாறாவது கொஸ்டின் நான் கொஞ்சம் ஒரே மாடலாக இருக்கிறதால நான் ஊற்றிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்களேன் ஒன்று ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிறீங்க இதுக்கப்புறம் ஒன்று ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் நாலுன்னு எழுதிக்கிறீங்க ஸோ இதை மட்டும் நான் எழுத்துக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரியுதுக்கு தான் இந்த ஸ்டெப்லாம் போட்டுட்ருக்கேன் அப்போ இதே பெருகணும் கரெக்டாக இதே கூட்டணும் ஓகேவா அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதை இந்த ஒன்றாவோட தான் வரும் ஓகே அதாவது எக்ஸ் தான் வரும் அதாவது ஒன்று கூட்டினா என்ன வரும் இப்போ பாருங்களேன் ஓகேங்களா ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதலாம் தப்பே கிடையாது ஓகேவா இப்படியே இருக்கட்டும் ஓகேவா அதுக்கு அர்த்தது கீழே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அவ்வளோதான் இதை நீங்கள் சுருக்கணும்னு அவசியம் இல்லை சுருக்க தேவையில்லை இப்படியே வச்சுக்கலாம் கடைசி இங்கே பாருங்கள் அப்போ இதுவும் இதே கூட பெருக்கிங்க பெருக்கிட்டு இது வரக்கூடியதை கூட்டுவீங்க ஓகேவா ஸோ அப்படி கூட்டினா நான் அப்படியே வச்சுக்கிறேன் நான் சுருக்கிறேன் அப்புறமா அவங்களுக்கு புரித்துக்கு தான் அது போடுறேன் ஓகேங்களா அப்போது எக்ஸ் ப்ளஸ் நாலு பெருகிட்டு ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் கரெக்டாக அங்கே பாருங்கள் இதை விட இதை பெருகிட்டு இதை கூட்டிடுவீங்க ஓகே டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் நாலுன்னு வரும் அவ்வளோதான் ஓகேவா இப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் மைனஸாக இருந்தால் இதுவும் இதையும் போட்டுக்கணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் இதையும் இதையும் போட்டுக்கணும் அவ்வளோதான் அப்போ நமக்கு என்ன இருக்குது ப்ளஸ் தானே இருக்குது இங்கே பாருங்கள் கொஷின் பார்த்தா தெரியும் ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இருந்தால் என்ன சொன்னேன் செகண்டில் ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டும் அப்போ இப்படியே எழுதுகிட்டோமா உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ் ப்ளஸ் இங்கே நாலு நான் புரியறதுக்கு தான் எழுதிட்டுருக்கேன் ப்ளஸ் ஒன்று டிவிடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுங்க கரெக்டாக எஸ் இப்போ இதை கூட்டினா நான் அஞ்சுன்னு வந்துடுமா இதை பேருக்கு பெரு என்ன வரப்போகுது அதுதான் இருக்கு போதா ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள் ஸோ எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அவ்வளோதாங்க புரியுதா நான் போடுறது செம்ம ஈஸி தானே புரியுதுங்களா ஸோ இதாக கூட நீங்கள் ஒன்று கூட்டிகிட்டு போகிறீங்க அவ்வளோதான் இதை இதை கூட்டிகிட்டு போய் எக்ஸ் அப்படியே விட்டுருவீங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் அஞ்சுன்னு வரும் டிவிடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ஓகேவா புரியுதுங்களா ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் இது இவ்வளோ பெருசுலாம் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா போதும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எடுத்து செய்யுங்க இல்லை ரெண்டுத்தையும் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க நான் சொன்ன மாதிரி கிராஸ் பெருக்கல் பிடிக்க போகிறீங்க ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஓகேவா இது ஒரு மாடல் இதுவும் எல்லாமே பார்த்தோம் மூணு முறை டிஎன்பிஸில் கேட்டது தான் நான் சொல்லியிருக்கேன் அடுத்தபடியாக வந்து பார்த்தா செகண்ட் மாடல் ஓகேங்களா ஸோ இந்த டைப்பில் நான் ஒவ்வொரு மாடலும் சொல்லி கொடுத்துட்ற போகிறேன் ஸோ இது செகண்ட் மாடல் செகண்ட் மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒன்று டிபாய் ரெண்டு இன்ட்டு மூணு ப்ளஸ்

உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் கலப்பு பின்னம் இது வந்து பின்னம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ பின்னம் தசம பின்னம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இந்த கிளாஸில் அப்போ இது பின்னத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ இது எப்படி சார் போடலான்னா இதுவும் அதே டைப்பு தான் இது பாருங்கள் சீரியஸ் அதேமாதிரி ரெண்டு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு நாலு நாலு இன்ட்டு அஞ்சு ஒம்பது இன்ட்டு பத்து அப்படி தான் இருக்குது அப்போ இது என்ன பண்ணிக்கணுன்னா ஜஸ்ட்டு முதலையும் கடைசியும் எழுதுங்களேன் நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க ஒன் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு மூணு அதே மாதிரி ஒன் டிவைட் பை ஒம்பது இன்ட்டு பத்து ஓகேவா எழுதிக்கிட்டேன் இப்போ என்ன சார் பண்ணோம் ஒன்றுன்னு இல்லைங்க இப்போது இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஸோ இது மாதிரி பெருக்கல் பக்கத்தில் பக்கத்தில் பெருக்கலாக இருந்தால் முதல் நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க நான் கலர் போடுறேன் பாருங்கள் இதை மட்டும் எழுதி எழுதுங்க முதல்ல ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட்டில் லாஸ்ட் நம்பரும் அவ்வளோதான் ஓகேவா நான் எப்படி க்ராஸ் எழுதியிருக்கேனா அதை அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள் ஒன்று டிவைட் பை ரெண்டு ஒன்று டிவைட் பை நூறு நூறா பத்தா பத்து சாரி பத்து இது ஆயிடுச்செல்லாம் ஸோ பத்து பத்து தான் ஓகேவா ஓகே ஸோ இதுதான் எழுதிக்கிட்டால் இப்போது எழுதிட்டேன் இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையும் இதையும் இப்போ இருக்கணுமா அப்படின்லாம் கிடையாது நல்லா கவனிச்சிங்க அது வந்து வேறு டைப்பு இது வேறு டைப் கூடாது இதெல்லாம் ஒரே சீக்வன்ஸானது இப்போது ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸி இப்போது இங்கே நல்லா பாருங்கள் இடையில் ப்ளஸ்ஸு இருந்தால் இடையில ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போட்டுங்க இடையில மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் போட்டுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே ஒர்க்கு கிடையாது ஓகேவா ஸோ இப்போ இந்த இடையில வந்து நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி டைப் கொஷின்ஸுக்கு வந்து இடையில ப்ளஸ்ஸு இருந்தால் இங்கே மைனஸ் போடணும் ஓகேவா ஆன்சர் ப்ள மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸை போட்டுங்க இப்போ இதை சுருக்கில்லாங்க சுருக்குனா ஆன்சர் சுருக்குன்னா எப்படி ஒன்றும் இல்லை கிராஸ் பெருக்கள் பண்ணிங்க ஸோ ரொம்ப கஷ்டமும் இருக்காதுங்க ஓர் பைத் பைத்து ஓர் ரெண்டு ரெண்டு அப்போது பத்து மைனஸ் ரெண்டு டிவிடட் பை ரெண்டு இன்ட்டு பத்துன்னு போடலாமா கரெக்டாக அப்போது எட்டு டிவிடட் பை ரெண்டு இன்ட்டு பத்துனே போடலாம் இதுக்கப்புறம் அடிக்கலாம் இது அடிச்சிங்கன்னா நாலுன்னு வரும் இது அடிச்சிங்கன்னா வந்து வேக மாட்டேன்னா இங்கே ரெண்டு இங்கே அஞ்சுன்னு வரும் ஸோ ரெண்டு பை அஞ்சு தான் ஆன்சர் ரெண்டு பை ஐந்து ஆன்சர் அவ்வளோதாங்க ஃபினிஷிங்களா புரியுதா நான் போய் காமிச்சிட்டு வரேன் பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் ஸோ ஒன்றுமே ஒர்க் இல்லை இந்த மாதிரி டைப் கொஷின் கேட்டால் இப்போ நான் சொன்ன மாதிரி போட்டிருங்க ரெண்டு பை அஞ்சு அவ்வளோதான் ஸோ புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு புரியத்துக்காக இன்னொரு சம் எடுத்து போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ரெண்டு ரெண்டு சம்மு போடுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம இது கிளாஸ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் படிக்கக்கூடிய என்னுடைய பிரதர் சிஸ்டருக்காக மட்டும்தான் இந்த சேனல் ஸோ இப்போ நம்மளே ஒரு மாடலுக்கு எடுத்து எழுத்துறேன் இதுவும் கரெக்டாக வரும் ஒன்று டிவிட் பை ஆறு இன்ட்டு ஏழு அதுக்கு அடுத்தபடியாக ப்ளஸ் குறி போட்டுக்கிட்டு ஒன்று டிவிடட் பை ஏழு இன்ட்டு ஒன்பது அதே மாதிரி ப்ளஸ்ஸு குறி போட்டுக்கிட்டு ஒன்று டிவிடட் பை எட்டு இன்ட்டு ஒன்பது அப்படியே எக்ஸட்ரா போட்டுடுறாங்க எக்ஸட்ரா போட்டு எங்கள் ஒரு ப்ளஸுக்குறி போட்டு ஒன்று டிவிட் பை இருபத்தி ஒன்பது இன்ட்டு முப்பதுன்னு கொடுக்குறாங்க சார் இதுவும் பாருங்கள் சீக்வன்ஸாக போதுங்களா அதே மாதிரி லைனாக ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னா ஐயோ இது எப்படி போகிறதுன்னா உண்மையாகவே நார்மல் மெத்தட் போனால் ரொம்ப கஷ்டங்க சரிங்களா ஸோ நம்ம நார்மல் எல்லாம் போட இல்லை ஈஸியாக போட்டுலாம் கவனிங்க நான் சொல்கிறத இப்போ நான் என்ன சொன்னேன் இதே மாதிரி கொஷின் பேப்பர்லேயே போடணும் இதையும் இதையும் மட்டும் எடுங்க லாஸ்ட்டாக இதே இதை மட்டும் எடுத்துங்க ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கு பாருங்கள் அப்போ இதில் என்ன இருக்குது ஒன்று பை ஆறு இருக்கா அப்படியே பாருங்கள் ஒன்று பை ஆறு மைனஸ் ஒன்று பை முப்பது எதுக்கு மைனஸ் போட்டேன் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு அப்போது இதை எப்படி எடுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது அப்படியே கிராஸ் பர்க்கல் பண்ணி வைக்கீங்களா அப்போது நீங்கள் இது மாதிரி கிராஸ்பர்க்கள்லாம் இல்லைங்க ஒன்றும் நீங்கள் அவ்வளோலாம் யூ கிராஸ் பெருக்கல் அப்படிலாம் இது பண்ண தேவ காபி காணா ஸோ ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்க கீழே ஒரு ஒரு முறை கழித்து மேலே போட்டுங்க ரெண்டுத்தையும் பெருக்குங்க அவ்வளோதான் இது தான் சொல்கிறேன் அப்போது முப்பதில் ஆறு கழிக்கணும் அப்போ முப்பதில் முப்பது நான் போடுறேன் முப்பது மைனஸ் ஆறு வகுத்தல் இந்த ஆறு இன்ட்டு முப்பது அவ்வளோதான் மே அதாவது ஒரு முறை கழித்து மேலே போடுங்க கீழே ஒரு முறை பெருக்குங்க அவ்வளோதான்ப்பா ஓகேவா சரி ஓகே அப்போது இதை எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆறு கழிச்சுன்னா இருபத்தி நாலுன்னு வரும் அப்படியே போட்டுருக்கேன் இருபத்தி நாலு இங்கே இருபத்தி நாலு அடிக்கலாம் இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணுன்னு வரும் இது அடிச்சிங்கன்னா பன்னெண்டுன்னு வரும் ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஸோ நாலு இருக்குது நாலாக கூட அப்படியே அடிச்சிங்கன்னா இது ரெண்டு ரெண்டு இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே பதினஞ்சுன்னு வரும் அப்போ அடிச்சு மொத்தம் கடைசியாக என்ன இருக்குன்னா ரெண்டு பை பதினஞ்சு வரும் அப்போ ஆன்சர் ரெண்டு பை பதினஞ்சு அவ்வளோதாங்க ஸோ புரியுதுங்களா சமரம் எப்படி கேட்டாலும் போடலாம் அவ்வளோ ஈஸியாக வரும் ஓகேவா புரியுதுங்களா ஆயிடுச்சிடுறேன் இப்போ அடுத்த கொஷின் போகலாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு தான் இவ்வளோ தெளிவாக ரெண்டு ரெண்டு செம்மும் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ பொறுமையாக நம்ம சொல்லி கொடுத்தாலோ அதை புரியணும் என் பிரதர் சிஸ்டர்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் சொல்கிறேன் இல்லை நான் இந்த கிளாஸ் இப்படி நடத்திடுறேன் ரெண்டு ரெண்டு கொஷின் சொல்லி பட் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை ஒன்று சொன்னால் போதும் சார் ரொம்பலாம் வேணா சார் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் அடுத்த முறை ஒரு ஒரு சம்மும் போடுறேன் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் ட்ரைலர் ஓகேவா சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சாவது கொஸ்டின் இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு பை இதில் பாருங்க கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணு ரெண்டு ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் ஒம்போது ரெண்டு ஸ்கொயர் பத்து ஸ்கொயர் இப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களே யூ யூ எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த கொஸ்டின் முதல்ல எப்போ கேட்டாங்கன்னு முதல்ல பார்த்தோன்னு இல்லைங்களா ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இல்ல கேட்ட क्वेश्चन தான் இந்த क्वेश्चन ஓகேங்களா சரி இந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்ணனும் அப்படினு கேட்டினா ஒண்ணும் கிடையாதுங்க நீங்க எப்பவுமே இது சீக்வன்ஸா இருக்கான்னு பாருங்க சீக்வன்ஸா தொடர்ச்சியா இருக்கணும் இப்போ ஒண்ணு எதலனா ஆரம்பிக்கட்டும் அது எந்த நம்பர்ல வேணால ஆரம்பிக்கட்டும் ஆனா அது தொடர்ச்சியா இருக்கணும் இப்போ பாருங்க 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்ப 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் அப்படி தான் கொடுத்திருக்கா அப்போ இது மாதிரி இருந்தா மேலே இருக்கிற நம்பரை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை எடுத்துக்கவே வேணா விட்டுருங்க அதெல்லாம் ஒண்ணுன்னு வச்சிங்க ஓகேவா ஸ்கீல ஸ்த எந்த நம்பரில் தொடங்குனாலும் இப்போ ஆறுலேருந்து தொடங்குதுன்னா ஆறு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர் பத்து ஸ்கொயர் பதினொன்று ஸ்கொயர் இது மாதிரி பக்கத்து பக்கத்து நம்பரே தொடர்ச்சியாக போச்சுன்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் எதுவுமே கன்சிடர் பண்ண எல்லாம் ஒன்றுன்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க சரியா இப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் என்ன பண்ணுவீங்க ரெண்டு கொஷின் கொடுத்துருங்கன்னா இதுனா இங்கே தானே இருக்கேன் சரி இந்த கொஷின் தானே ஸோ இப்போ பாருங்கள் இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் இதில் முதல் நம்பரும் எடுங்க இதில் கடைசி நம்பரும் எடுங்க மேலே இருக்கிறது ஒன்று தான் ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் ஒன்று டிவைட் பை ஒன் ஸ்கொயர் அடுத்தது கடைசி என்ன இருக்குது ஒன்று டிவைட் பை பத்து தி ஸ்கொயர் ஓகேவா ஸோ இதில் என்ன சார் ஒம்பது இருக்குன்னா நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை எப்போவுமே தொடர்ச்சியாக போச்சுன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் என்ன சார் போனோம்னா இங்கே பாருங்கள் ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுடணும் அப்போ இங்கே மைனஸ் அவ்வளோதான் இதை சா சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சருங்க புரியுதுங்களா புரியுது இப்போ இதை எடுத்து போடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது என்ன பண்ணுவீங்க க இது பண்ணுறது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர்னா ஒன்று தான் பத்து ஸ்கொயர்னால் நூறு அப்புடின்னா வரும் மேலே என்ன சொல்லியிருக்கேன் இது ரெண்டுத்தையும் ஒரு முறை கழிங்க இது ரெண்டுத்தையும் ஒரு முறை கீழே பெருக்குங்க மேலே கழிக்கணும் கீழே பெருக்கணும் கழித்துல இருந்தால் கூட்டில்தான் கூட்டிக்கு போகிறீங்க அவ்வளோதான் ஸோ அப்போ நூறு நூறில் ஒன்று போனால் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வரும் தொண்ணூற்றி ஒன்பது ஓகே கழிச்சிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஒரு முறை பெறிக்கணும் அவ்வளோதானே அப்போ கீழே பெருக்கணும்னா வரும் ஒன்று இன்ட்டு நூறுன்னு போடுவீங்க அப்போ நூறு தொண்ணூற்றி ஒம்பது வகத்தில் நூறு தான் ஆன்சர் ஓகேங்களா தொண்ணூற்றி ஒம்பது வகுத்தல் நூறு அப்படின்னு ஆன்சர் வரும் ஸோ இருக்குதான்னு பார்த்துடலாமா வாங்க பார்த்துடலாம் இது பாருங்க இருக்குது அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கொஷினாக இருந்தாலும் இதில் வேல்யூவே கொடுத்துருந்தாலும் நீங்கள் வேல்யூ கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் நான் அதில் சொல்ல வரேன் ஓகேவா சரி இப்போ அடுத்த ஒரு மாடல் பார்க்கலாம் இது நான் கொடுக்கல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில் ஸோ ஏன்னா இது ரெண்டு முறை கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு நான் இதை சொல்லி விட்ருவேன் அப்படின்றதுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அடுத்த கொஷின் இதில் கொஷின் இல்லை நான் உங்களுக்கு கொஷின் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை எப்போ கேட்டாங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் இதான் லாஸ்ட்டுங்க இதான் அட்வான்ஸ் இதுக்கு மேலே கொஷினே கிடையாது ஓகேவா ஸோ பார்த்துக்கலாம் ஸோ கொஷின் எடுத்துகிட்டு இருப்பாருங்க ஒன்று டிவிட் பை ஒன்று ப்ளஸ் ரூட் ஆஃப் ரெண்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் குறிப்போட்டு ஒன்று டிவைட் பை ரூட் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் மூணு ஓகேங்களா அதுக்கப்புறம் ப்ளஸ் குறிப்போட்டு ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் மூணு ப்ளஸ் ரூட் ஆஃப் நாலு ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படியே போகுது ப்ளஸ் குறிப்போட்டு எக்ஸட்ரா ப்ளஸ் குறிப்போட்டு ஒன்று டிவைட் பை ரூட் ஆஃப் தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ரூட் ஆஃப் நூறு அப்படின்னு வருங்க ஸோ இதான் கொஷின் ஓகேங்களா நல்லா தெளிவாகுதா கொஷின் தெரியுதா ஸோ இதில் ஆப்ஷனாக நான் அப்படியே எழுதுறேன் பாருங்கள் கொஷனுக்கும் வித் ஆப்ஷன் எழுதிடுவோம் ஒன்று ஆப்ஷன் ஏ வந்து ஒன்று பி வந்து அஞ்சு சி வந்து ஒன்பது டி வந்து பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டைப்பு இது இந்த டைப்போடு சரியாக போச்சு எல்லாமே இது அஞ்சாவது கொஷனாகவே வச்சுக்கலாம் ஏன்னா இது கொஷின் கொடுக்கல நீங்கள் இதை கொஞ்சம் ஃபில் அப் பண்ணிங்க இதில் எல்லாமே ரூட்டில் இருக்கு இது மட்டும் ரூட் ஏன்னா ஒன்று வந்து ரூட் கூறி போட்டாலோ போகலனாலும் ஒன்று தான் ஓகேங்களா ஒன்றுக்கு வந்து அதுதான் இது இல்லை அதனால அது அர்த்தம் சரி இப்போ இதுவும் பாருங்கள் முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் சீக்வென்ஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் சீக்வன்ஸாக இருக்குது ஸோ சீக்வன்ஸாக இருக்குது ஆனால் போன கொஷனுக்கும் இந்த கொஷினுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கிட்டத்த நீங்கள் வாட்ச் பண்ணணும் இங்கே பாருங்கள் ரூட் ஆஃப் ஒன்று ப்ளஸ் ரூட் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன்று ரெண்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் மூணு இதே வந்து போன கொஷின்னு பாருங்களா இங்கே நான் உங்களுக்கு புரியத்துக்காக காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்குது கீழே இருக்கிற நம்பர் ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா இதில் பொறுத்த வரைக்கும் கூட்டலில் இருக்குது அப்போது இது கூட்டில் இருக்கிறதால என்ன சார் பண்ணோன்னு நல்லா கவனிச்சிங்கப்பா நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஸோ இதில் நான் கலர் மாற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த கொஷனில் இங்கே ப்ளஸ் இருக்கா ஸோ இங்கே ப்ளஸ்ஸு இருந்தால் ஓகேவா இங்கே ப்ளஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்பரு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நம்பர்னா இருக்குது ரூட் ஒன்று அப்படியே வச்சுப்போம் செகண்ட் நம்பர் எடுத்துக்கங்க லாஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஒரு நூறுன்னு இருக்குது அப்போ இந்த நூறு எடுத்துப்போம் ஓகேவா நூறு இதை சுரு இதை ரூட்டுக்கு எடுத்தல ரூட் எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போது ரூட் நூறுக்கு என்ன ஆன்சர்னா ரெண்டு ஜீரோ இருந்தால் ஒரு ஜீரோ அதுக்கு போயிடும் அப்போ பத்துன்னு வரும் இப்போ ஒரு ஒன்றுக்கு ஒன்று தான் வரும் சரிங்களா இங்கே சி இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ளஸ்ஸு இருந்தால் மைனஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி தான் நான் எல்லா வாட்டியுமே சொல்கிறேன் அப்போ என்ன ஒரு ஒன்பது ஆன்சர் பாருங்க நான் கொஷின் எழுதுகிற நேரம் கூட இல்லை ஆன்சர் சி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி கொஷின் இவ்வளோ தாங்க இந்த டைப் கொஷின் இவ்வளோ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இது ரூட்டில் கொடுத்தாலும் பரவாயில்ல ரூட்லேயே கொடுக்காம இங்கே நம்பர் கொடுத்தாலும் ஓகே இங்கே ஒன்று ப்ளஸ் ரெண்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே வந்து தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் நூறு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சிங்க அப்பவும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அந்த நூறு அப்படியே எழுதுங்க அதுக்கப்புறம் மொதல் நம்பர்னா இருக்குது ஒன்று இருக்குது எழுதுங்க இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தேன் எங்கே ப்ளஸ்ஸு பார்க்கணும்னா இங்கே பார்க்கணும் ப்ளஸ் இதில் ஓகேங்களா ஸோ இங்கே பிளஸ் இருக்குதா இங்கே எதோ பாருங்க இங்கே ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டு விடுங்க அப்போ கழிச்சிங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வரும் ஓகேவா அங்கே ரூட் இருக்கிறதால ரூட் நான் கழிச்சுக்கிட்டேன் ஓ புரியுதுங்களா ஸோ சொல்கிறது புரியுதுங்களா இதான் ஃபைனல் டைப்பு ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது இதை நான் கொடுத்துட்றேன் இதை பார்த்துக்குங்க இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு நான் கிளாஸுக்காக இதை கொஞ்சம் நிறையவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சரி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிவைட் பை ரூட் ஆஃப் நாலு

ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷனுக்கான ஆப்ஷனை நான் உங்கள் போட்டுட்றேன் ஆப்ஷன் ஏ ஜீரோ பி வந்து ஒன்று பை நாலு சி வந்து ஒன்று டி வந்து அஞ்சு அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகேவா இது சி இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சீக்வன்ஸ் நாலு அஞ்சு அஞ்சு ஆறு இங்கே எட்டு ஒம்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க கடைசி நம்பர் எடுத்துக்கங்க கடைசி நம்பர் ஓகேவா ஸோ இங்கே மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல மைனஸ் ஏன்னா இங்கேயே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இந்த இடத்துல இதே பெருக்கில் இருந்தால் இங்கே பார்க்கணும் இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே பார்க்கணும் அவ்வளோதான் புரியுதுங்களா கீழே வந்து பெருக்கல்ல இருந்தால் இந்த ஏரியாவை பாருங்க நான் போர்டில் எழுதுகிறேன் பாருங்கள் இதே வந்து ம மைனஸ் அதாவது கீழே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்தா இங்கே கிட்டே தான் நீங்கள் பார்க்கணும் இங்கே கிட்ட நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை ஓகேவா ஏன்னா இதான் மதிப்பு செய்ய போகிறோம் அப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன கேட்டிருக்கேன் மைனஸ் கேட்டிருக்கேன் அப்போ கூட்டிக்கலாமா கூட்டுறது தானே ஆன்சர் மைனஸ் கேட்டால் ப்ளஸ் போகணும் ப்ளஸ் கேட்டால் மைனஸ் பண்ணணும் அப்போ மொதல் நம்பர் நான் ரூட் ஆஃப் ஒம்போது ஒம்போது எழுதிக்கிறேன் இங்கே எழுதுகிறேன் ரூட் ஆஃப் ஒன்பது ரூட் ஆஃப் நாலு இப்போ இது ஒன்றா கழிச்சு இல்லாமல் இங்கே வந்து பார்த்தினா ரெண்டு ரெண்டு நூறுமா ஏன்னா ரூட் ரெண்டு ரெண்டு நாலு மூணு மூணு ஒம்போது மூணு மைனஸ் போட்டோன்னா ஒன்று ஆன்சர் வரும் அவ்வளோதாங்க கரெக்டாக புரியுதுங்களா இப்போது வந்து இல்லையே இதில் வந்து ப்ளஸ் தானே சாரி ஏன்னா நம்ம ப்ளஸ் தானே போடணும் மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் போடணும் அப்போ அஞ்சு ஆன்சர் ஓகேவா ஸோ அஞ்சு புரியுதுங்களா ஸோ இங்கே இருக்க அஞ்சு வரைக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலனா இன்னொரு முறை பாருங்கள் தெளிவாகிடும் ஸோ வந்து இந்த மாதிரி கணக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கிறது ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்னா நான் மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துங்க இந்த கொஷின் டைப்பு வேறு இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம் முதல் நம்பர் ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு எடுக்கணும் ஒன்று பைனஸ் நூறுன்னு எடுப்பீங்க ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பெருக்கல் பண்ணி இதை சுருக்கிடுவீங்க சுருக்கிட்டு என்ன பண்ணிக்கணும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டனா இங்கே நான் உதாரணத்துக்கு எழுதுகிறேன் எக்ஸ் பை ஒய்யே இங்கே இசை டிவைட் பை ஏன்னு வச்சுப்போம் சரிங்களா ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் இது ரெண்டுத்தையும் போடுங்க ஓகேவா மைனஸாக இருந்தால் இது ரெண்டுத்தையும் போடுங்க அவ்வளோதான் இது ஃபர்ஸ்ட் டைப் இதே செகண்ட் டைப் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா இங்க பெருக்கல்ல இருக்கு பெருக்கல்ல இங்கே கூட்டல்ல இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கணும்னா மொதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் எடுங்க அப்போ ஒன் டிவைட் பை டூ இங்கே ஒன் டிவைட் பை பத்துன்னு எடுப்பீங்க ஸோ இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்தா அதுக்கு ஆப்போசிட் மைனஸ் அவ்வளோதான் அப்போது இது ரெண்டுத்தையும் கழித்து மேலே போடுங்க இது ரெண்டுத்தையும் பெருக்கி கீழே போட்டுங்க அவ்வளோதான் இதை சுருக்குனா ஆன்சர் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இது பெருக்கல்ல தான் இருக்கு ஸ்கொயர்ல இருக்கு ஸ்கொயரில் இருந்துட்டு மேலே வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கொயர்ல இருந்து மேலே வேல்யூ கொடுத்து இது சீக்வன்ஸாக இருந்தால் மேலே கற்று எல்லாம் ஒன்று விட்டுருங்கன்னு அப்போ இந்த மொதல் நம்பர் மட்டும் எடுக்கலாம் அப்போ ஒன் டிவைட் பை ஒன் ஸ்கொயர்னு வரும் கடைசி நம்பர் ஒன் டிவைட் பை பத்து ஸ்கொயர்னு வரும் இங்கே நடுவில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும் அப்போ இதுவும் என்ன சொல்லியிருக்கேன் இதை விரிவுபடுத்தலாம் அப்போது ஒன்று ஒன்று இங்கே நூறுன்னு வரும் ஒரு முறை கழிச்சு மேலே போடுங்க ஒரு முறை கூட்டி கீழே போடுங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து கொஷின் வந்து பார்த்தேன் இதுவும் நம்ம பார்த்தது தான் ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் ரூட்டில் சொன்னேன் ஸோ ரூட்டில் சொல்லும் போது இப்போ இந்த வடிவத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் நான் ஒரு ஒரு வேல்யூ மட்டும் போடுறேன் ரூட் ஆஃப் ஒன்பது மைனஸ் ரூட் ஆஃப் எட்டு ப்ளஸ்ஸு கொடுத்து இங்கே ஏதோ கொடுக்குறாங்க ஓகே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி கீழேலாம் வந்து பெருக்கில் தான் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே பெருக்கில் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து கீழே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வருது அப்படி வந்தால் கீழே இருக்க மேலே இருக்கிறத பார்க்காதீங்க கீழே இருக்க மட்டும் பாருங்கள் இதுலேயும் அதே மாதிரி ஒ ஒன்று டிவிட் பை ஒரு ரூட் ஆஃப் ஒன்பது எடுங்க ஒன் டிவிட் பை ரூட் ஆஃப் நாலு இருந்துச்சுன்னா அந்த கொஷின் சொல்கிறேன் அப்போ இங்கே மைனஸ் இருந்தால் பிளஸ் வந்து போயிருங்க இந்த மாதிரி கொஷனில் இப்படி போடக்கூடாது நல்லா கவனிச்சிங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இப்படி போடக்கூடாது அது இங்கே வேல்யூ இருந்தால் மட்டும் தான் சரிங்களா அது பாருங்க நான் ஆயிடுச்சு காமி அப்படியே இப்படி போட்டுருவீங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ வர மறுமடி சொல்கிறேன் ஸோ ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன்பது மைனஸ் ரூட் ஆஃப் மூணு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே பார்க்கவே வேணாம் இதை டுங்க அப்போ ரூட் ஆஃப் ஒன்பது மட்டும் எழுதுங்க கடைசி நம்பர் ரூட் ஆஃப் நாலு மட்டும் எழுதுங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு போடுங்க அப்போ இது ரூட்டு மூணுக்கு என்ன வரும் அதாவது ரூட்டு ஒம்போதுக்கு மூணுன்னு வரும் இங்கே இதுக்கு ரெண்டுன்னு வரும் அப்போ அஞ்சு ஆன்சர் அவ்வளோதாங்க ஸோ புரியுதுங்களா ஸோ புரியலனா மறுபடியும் பாருங்கள் இந்த டைப் நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் இன்றைக்கான கிளாஸும் நான் முடிச்சுக்கிறேன் ஏன் இன்னொரு டைப் நான் எடுக்கல எப்பவுமே நீங்கள் ஒன் ஹவர் எடுப்பீங்களே ஏன் விட்டுறீங்கன்னா உங்களை நான் டெசிஷன் கேட்டிருக்கேன் என்னென்னா ஒரு செம்ம ரெண்டு மாடல் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்து அது புரியல் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட பொறுமையாக நான் நம்ம ரெண்டு ரெண்டு செம்மாக நத்துட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக ரெண்டு செம்மா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அடுத்த கிளாஸும் நம்ம அது மாதிரி எல்லாத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஸோ இது மாதிரி டஃப்பாக இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னு கேட்காதிங்க ஸோ ஈஸியாக இருக்கிற சம்மெலாம் நான் ஹோம் ஒர்க்காக கொடுத்துருவேன் கஷ்டமாக இருக்கிறத ஒரு ரெண்டு முறை சொன்னால் நல்லா இருக்குமே நான் ஒரே சம்மை ரெண்டு முறை சொல்கிறத ரெண்டு சம்மை வச்சு சொல்லாமேன்றதுக்கு தான் இந்த பிளானிங் சொல்லியிருக்கேன் ஸோ இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்